ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூட்டி தான். எக்ஸசைஸ் 1.6ல் செகண்ட் சம்மில் தேர்ட் சம் எழுதிங்க, அப்புறம் எக்ஸாம்பிள் 1.34. இது மூணு சம்மே இம்பார்ட்டன்ட். என்னாச்சுன்னா நம்பரா வரணும்னு செய்யக்கூடாது, எக்ஸ் ஒய் செட் தான் நம்பரா பண்ணணும். ஸோ இது என்னன்னா
அளவு என்ன சொல்றாங்க இந்த கடைசி இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் தேவையில்லை இந்த கடைசி இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ என்னன்னா இந்த ஓ ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிருக்கு அப்போ அந்த ஓ ஃபுல்லாக ஜீரோனா பாருங்க ஓ ஆஃப் ஏ ஓ ஆஃப் ஏபி வந்து ரெண்டு ஆனால் என்ன அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அதிகமாக இருக்குது லெஸ் தன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்போ என்னதுன்னா த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு இதுதான் இங்கே நாட் ஈக்குவல் டு போடுறோம் இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டால் இது இதுக்குன்னா இது முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் அதாவது லேண்டா நியூ இது வந்து லேண்டா இது நியூ அந்த எந்த வேலைக்கு போட்டால் அந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் கொஸ்டின் எழுதிக்கலாம் புக்கில் காமிச்சிட்ட வீடியோவோ ஸோ இது பண்ணால் இது வேறு இது சிம்பிஃபை பண்ண போது இது வேறு ஒரு பாருங்க இதுக்கு இந்த மூணு இடம் ஜீரோ ஆயிடும் ஓகேங்களா அதுக்கு அதுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிஷன் இருக்கும் ஸோ லேண்டா ஈக்குவல் டு ஃபைவ் கொடுங்க ஆனால் நியூ நாட் ஈக்குவல் டு ஒன்பது அப்படி கொடுத்தா மட்டும்தான் மோஸ்ட் ஒடிஸ் இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பாருங்க லேண்டா ஈக்குவல் ஃபைவ் கொடுங்க அந்த தேடனா ஈக்குவல் டு ஜீரோ ஆகுதோ ஏன்னா லேண்டா ஈக்குவல் டு ஃபைவ்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஆகும் ஆனால் நியூ நாட் ஈக்குவல் டு நைன் இந்த ஒன்பது கொடுத்து கூடாது ஒன்பது கொடுத்தாங்கன்னா இப்போ வரும் ஜீரோ ஆகும் அப்போ என்னன்னா இந்த கண்டிஷன் ஒத்து வராது மோஸ்ட் ஒடிஸ் இருக்கிறது வராது அப்போ என்னன்னா இது என்னது லேண்டா ஈக்குவல் டு ஃபைவ் கொடுங்க இந்த ஃபுல்லாக ஜீரோ ஆகும் சப்போஸ் நியூ நாட் ஈக்குவல் டு நைன் இருந்தால் அப்போ என்ன இதோடைய ரேங்க் வந்து ஏபியோடைய ரேங்க் வந்து மூணு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்போ இது ரெண்டு ஈக்குவல் இல்லை அதனால தி சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட் அதனால நோ சொல்யூஷன் அடுத்தது வந்து இனிக்யூ சொல்யூஷன் இனிக்யூ சொல்யூஷன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இந்த வேல்யூ கொடுக்கக்கூடாது ஃபைவும் வரக்கூடாது ஒன்பதும் வரக்கூடாது வந்ததுன்னா அது வந்து ஃபுல்லாகவே ஜீரோ இருக்கும் ஸோ அப்போ பாருங்க இது ரெண்டும் இருக்கக்கூடாது ஸோ அப்போ ரெண்டு அப்பா மட்டும்தான் ஈக்குவல் ஆகும் அதே சமயத்தில் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் ஏற்கனவே சொல்லிங்கன்னா அந்த இடத்துல வேரியபிள்ஸ் மூணு இருக்குது எக்ஸ் ஒய் இசட் அப்போ தான் ஈக்குவல் ஆகும் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இனிக்யூ சொல்யூஷன் அடுத்தது பாருங்கள் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா அங்கே பாருங்கள் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே நான் ஈக்குவல் டு கொடுத்தீங்களா இங்கே ஈக்குவல் டு கொடுங்க அப்போ ஈக்குவல் டு கொடுத்தாங்க என்ன ஆகும் இது ஜீரோ ஆயிரம் இன்னும் ஜீரோ ஆயிரம் அப்போ ஓ ஆஃப் ஏ ஓ ஆஃப் ஏபி என்ன ஆகும் ரெண்டுன்னு ஆகும் இதெல்லாம் அது லெஸ்னு தெரியுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இதில் எத்தனை பேர் கொடுத்து த்ரீ பேர் கொடுத்து எக்ஸ் ஒய் சார் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படி தான் என்னன்னு சொல்லிக்கிறது சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபினைட் அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஓகேங்களா அடுத்தது இருக்காங்க எக்ஸாம்பிள் 1.34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த எக்ஸைஸ் சம்மோட இந்த சம் வெரி இம்பார்ட்டன்ட் இதுலேயும் லேண்டா மியூக்கு எந்த வேல்யூ கொடுத்தோ அது வந்து மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஓ ஆர்த்தையும் ஆர்த்தையும் மாற்றி எழுதணும் ஏன்னா ரெண்டு வர மாதிரி மாற்றி எழுதிட்டேன் ஈஸியாக அந்த ஜீரோ ஆகும் அதனால ஏன்னா இப்போ அந்த லேண்டா மியூ நடுவில் இருக்குது அதனால் அது இது கொடுத்தோம்னா தான் ஈஸியாக நம்ம கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண முடியாதனால மாற்றி எழுதி இந்த வர மாதிரி அதனால தான் இது அடுத்தது இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த ஜீரோ ஆகுறேன் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த மூணு சமூக மூணுனா இந்த மாதிரி தான் வரும் ஜீரோ எல்சிஎஃப்ல ஒரு ஜீரோ 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 இப்போ இதுதான் நம்ம கண்டிஷன் இதை வச்சு தான் நம்ம அதே சொல்லப்போம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க ரொம்ப சொல்யூஷனாக செக் பண்ண சொல்கிறாங்க எப்பொழுது லேண்டா வந்து செவன் கொடுங்க வியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஒம்போதாக இருக்கக்கூடாது அப்போ லேண்டா ஏழு கொடுத்து பிறகு ஜீரோ ஆயிடுச்சுங்களா அப்போ இது லேண்டா ஓ ஆஃப் என்ன ஆகும் ரெண்டு ஏன்னா ஒன்று ரெண்டு ஏன்னா ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுவோம் ஆனால் வியூ நாட் ஈக்குவல் டு நைன் ஒன்பதாக இருக்கக்கூடாது அதே சமயம் அப்படி இருந்தால் என்ன அது கன்சிஸ்டண்டாக இருக்கும் நம்பர் ஆஃப் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
என்ன பண்றீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கிற சம்மு டிக் அடிச்சிருக்கோம், அது என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்டே காமிச்சுனா அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா இது எக்ஸைஸ்ல போட்டுங்க